இப்போ நமக்கு ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், வரமல்லி ஒரு ஸ்பூன், சோம்பு ஹாஃபோட கம்மியாக எடுத்துக்கலாம். அது தாளிப்புக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா, நாலஞ்சு வரமிளகா, கொஞ்சோண்டு மல்லித்தலையோட அந்த தண்டு, ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கடுகு ஹாஃப் டீஸ்பூன், கருவேப்பிலை, இதுக்கு வந்து ஒரு லெமன், குட்டி லெமன் சைஸ் புளி கொஞ்சமாக எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 20 பல்லு பூண்டு, மீடியம் சைஸ் பூண்டு, நான் குட்டி தக்காளியாக இருக்கவும் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், 3 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பூண்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோடையே 2 சின்ன வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணால், அதோட வரமல்லி, வரமல்லி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுல, அந்த வரமல்லி, சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் எல்லாமே 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து ஒரே ஒரு 2 சுத்து மட்டும் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, நம்ம அரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 பாதியமாக அரைச்சதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி முன்னாடியே ஆட் பண்ணிட்டா ரொம்ப என்ன ஆயிருந்தால் சீக்கிரம் அரைஞ்சிரும், தக்காளி கொல கொலன்னு வந்துடும். அதுக்காக இல்லாமல் இப்போ ஒரே ஒரு சுத்து மட்டும் தக்காளி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்சி இந்த பேஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அந்த மிக்சி ஜாரையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்து 2 டீஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்படியே மல்லித்தலையோட அந்த தண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்ல மணம் வரும், அதுக்காக நல்லா சீரமாகும். வரமிளகா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம், அந்த மஞ்சத்தூளோட ஸ்மெல், ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். நமக்கு தேவை ஒரு 1/2 டீஸ்பூனோட கம்மியாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம், பெருங்காய பொடி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கல புளி, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம என்ன பண்ணலான்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 பேருக்கு செய்கிறேன், அதனால் ஒரே ஒரு பெரிய செம்பு நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணால், ஒரு பிளேட் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்ஸ் கிளறிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். ஒரு 1 மினிட் வரைக்கும் இந்த ரசம் பாருங்கள் நல்லா நுரக்கட்டி வருதா, நுரக்கட்டி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரசத்துக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அவ்வளோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா உப்பு போட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா கிளறி விட்டுறோம். கிளறி விட்டோன்னு விட்டுடலாம், ஏன்னா உப்பு வந்து நல்லா கொஞ்சம் கரையணும்ல, அதுக்காக கிளறி விடுறேன். ரசம் வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, கொஞ்சம் நுறையா இருக்கிற மாதிரியே இது அமைத்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் அதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரசம். இந்த ரசம் வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், ஏதாவது ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, ஜுரம் இருக்குது, அந்த மாதிரி டைம்லேயும் நல்லா குடிக்கிறதுக்கும் இந்த ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து சிம்பிளாக எல்லாருமே பண்ணிடலாம், பிகினர்ஸ் வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுதான் அது ரசம் தான். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.